அன்பான வெள்ளி காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நீ ஒரு தவறு செய்யும் போது இறைவனை அலட்சியப்படுத்தினால் அந்த தவறால் விளையும் விளைவின் போது அந்த இறைவன் உன்னை அலட்சியப்படுத்துவார் தீமையை நீக்கி நன்மையை மட்டுமே நல்குவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்தியேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்தியசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பதை ஒன்பதை சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் பூதநாதாய பூதநாதா பவபுத்ரா தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாதே ஓம் சுவாமியே சரணம் மையப்பா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் மேடம் சார் அன்னைக்கு ஒரு பாடல் இருக்கு சார் மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும்னு அன்று அது கடமையாக இருந்தாலும் கூட இன்று உடமையை பறைசாற்றுகின்ற பணமாகத்தான் அந்த மூன்று எழுத்து இருக்கு சார் நாங்க என்னதான் பணம் வேணும் வேணும் லட்சுமி கடாட்சம் எங்களுக்கு கிடைக்கணும் குபேரர் எங்க வீட்லயே இருக்கணும் அப்படின்னு பூஜை புனஸ்காரம் மந்திரங்கள்லாம் சொன்னாலும் கூட அது நடக்கிறது இல்லையே ஏன் சார் எங்களுக்கு வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும் சார் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க பொதுவாக இன்னைக்கு வந்து நாம் எங்கு அதிகப்படியாக வாழ்கிறோமோ அந்த இடத்தில் நாம் லக்ஷ்மி தேவியை நிரந்தரமாக அமைத்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ வழிபாட்டு முறைகள் எத்தனையோ சூட்சமங்கள் இருந்தாலும் அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வர மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் உண்டு ஆனால் நாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் தான் நம்ம லட்சுமி கடாட்சத்தை அடைய விடாமல் தடுக்குது அப்படின்றத யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க அதுதான் முதல் விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒருவன் ஆலய வழிபாடு செய்வதற்கு முன்பு அவன் அமைந்திருக்கக்கூடிய வீட்டை முதல்ல லக்ஷ்மி கடாட்சமாக வைத்திருக்க வேண்டும் அந்த லட்சுமி கடாட்சம் இருப்பதற்கான வழிகள் என்னென்ன அப்படின்றத நான் புத்தாண்டு பலன்களில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் மீண்டும் ஒரு முறை நம்ம நேர்களுக்காக சொல்லிடலாம் சார் அதாவது வீட்டில் வந்து நல்ல தெய்வ சின்னங்கள் நல்ல தெய்வ சின்னங்கள்னா ஸ்வஸ்திக் சுவாய்ச்சரம் இந்த மாதிரி நல்ல தெய்வ சின்னங்கள் இருக்கணும் அதே போல கிரகலக்ஷ்மியினுடைய திருவுருவ படங்கள் வாஸ்து புருஷருடைய திருவுருவ படங்கள் எல்லாம் ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் அமைவது மிக உத்தமமான பலனை கொடுக்கும் அது மட்டும் அல்லாது வெள்ளிக்கிழமையில் மாவிலை தோரணங்கள் வீட்டிற்கு தலைவாயில்ல கட்டுவது கோமியங்களை அவ்வப்போது வெள்ளிக்கிழமையில் வீட்டில் தெளிப்பது லக்ஷ்மியை நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய நிரந்தர முறைகள் இப்போ ஒரு வீட்டில் என்னெல்லாம் பண்ணுனா அந்த லக்ஷ்மி அங்கு இருக்க மாட்டா அப்படின்றத நம்ம தெளிவாக குறிப்பிட்டுடலாம் ஏன்னா எவ்வளவு பெரிய நன்மை செய்யறோன்னு மக்கள் நினைச்சிட்டு சின்ன சின்ன தவறுகளால் அந்த லட்சுமி தேவியை நழுவ விடுகிறார்கள் இப்போது லக்ஷ்மி தேவி இருக்கக்கூடிய இடம் என்னென்னா தானியம் தண்ணீர் இந்த இரண்டு விஷயத்துல தான் முதல்ல லக்ஷ்மி தேவி ரொம்ப தெளிவாக இருக்காங்க நாம் நினைக்கிறோம் தண்ணியை எவ்வளோ வேஸ்ட் பண்ணாலும் அடிக்கடி சொல்லுவாங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அது இன்னமும் இந்த இருந்து நிறைய கிடைக்கிறதுனால வேஸ்ட் பண்றோம்னு நினச்சோம் நிச்சயமாக அது கிடையாது யாருடைய வீட்டில் அதிகமாக நீர் செலவழிக்கப்படுகிறதோ நல்லா புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத நீர் அதாவது அடிக்கடி ஒரு சிலருடைய வீட்டில் டேப் எப்பொழுதுமே ஒழுகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அங்கே நிச்சயமாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய மாட்டாள் முதல் விஷயம் இரண்டாவது நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா ஒரு பூஜை ரூமில் அதாவது விளக்கு ஏற்றி வைத்து விட்டு காலை மாலை தவறாது விலக்கேற்றக்கூடிய சூற்றமத்தை கையாள வேண்டும் தலைவாசலுக்கு அருகிலே நிச்சயமாக ஒரு தீபம் எரிய வேண்டும் ஏன்னா அந்த வீட்டினுடைய கிரகலட்சுமி எங்கே இருக்கிறாருன்னா அந்த வீட்டினுடைய தலைவாசல் தான் யாருடைய வீட்டில் தலைவாசல் நல்ல முறையில் பராமரிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் நிச்சயம் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா லக்ஷ்மி தேவி வந்து உயிரோட்டமா இருக்கக்கூடிய ஒரே இடம் அந்த தலைவாசல் தான் ஏன்னா அதனால தான் அந்த தலைவாசலை எந்த ஒரு வீட்டில் எந்த இடத்துலயுமே வந்து தங்கம் எல்லாம் பதிக்க மாட்டாங்க தலைவாசல் வைக்கும் பொழுது காயின் வச்சு தலைவாசலை பதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது அந்த தலைவாசலுக்கு மட்டும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்ப அந்த இடத்துக்கு மட்டும் ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது அதை ஏன் சுக்கிரன் புதன் உள்ள சுபஸ்தானத்தில் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய லக்ஷ்மியை நம் சுபஸ்தானத்தில் வைக்கும்போது தான் அது நமக்கு பல மடங்கு பலனை ஈட்டி தரும் இப்ப லக்ஷ்மியை கொண்டு வந்து வச்சாச்சு விருந்தாளியை வீட்டுக்கு அழைச்சாச்சு அவங்கள கவனிக்காமல் இருந்தால் அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க நிச்சயமா திட்டுவாங்க தானே நல்ல பலன் கொடுக்க மாட்டாங்க தானே அப்போ அதையே தான் வந்து இறைவன் வந்து செய்கிறார் முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் இதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நினைத்து செய்வதை விட இது எல்லாம் நாம் நம்மளுடைய கடமை அப்படின்றத புரிந்து நடந்துக்கணும் இறைவனை நமக்கு ஒரு உறவாக வச்சுக்கணும் அப்போதான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேற முடியும் இன்னைக்கு பெற்ற குழந்தையை நாம் எப்படி பராமரிக்கின்றோமோ அதே போல இறைவனும் நம்ம வீட்டில் ஒரு உயிரோட்டமாக இருக்கிறார் அவரையும் என்றைக்கு மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை கையாள வேண்டும் அப்போ உயிரோட்டமாக இருக்கக்கூடியது இந்த தலைவாசல் அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமையில் ஆறுட்டு ஏழில் சுக்கர உரையில் மஞ்சள் குங்குமம் பூசி வைத்தால் நிறைய பேர் பயனடைந்திருக்கிறாங்க இதுவரையும் என்கிட்ட நிறைய பேர் வந்து நல்லா இருக்கின்ற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது விஷயம் பெண்கள் தான் லட்சுமி இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே பெண்கள் முன்னுரிமைப்படுத்தப்படுறாங்க லட்சுமியும் பெண்ணு புரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டில் விளக்கேற்றி வைத்ததற்கு பிறகு நிச்சயமா வீட்டை கூட்டுறது இருக்கக்கூடாது அலங்கோலமாக இருக்கக்கூடாது இரண்டாவது விஷயம் அந்த விளக்கேற்ற விளக்கேற்றி வைத்த பிறகு நல்ல விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விளக்கேற்றி வச்சிட்டோம்னா நடக்குது நடக்கல இப்போ வந்து ஒரு குடிசையில் இருக்கும் விளக்கேற்றி வச்சிருக்கோம் கார் வாங்கிடலாமா அப்படின்றத பேசணும் நம்ம அடுத்த வீடு பேசணும் வாழ்க்கையில நடக்காததை ஒன்றை பேசி பேசி குழம்பும் பொழுது நம் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடும் இந்த பிரபஞ்சம் அதையேதான் நமக்கு திரும்பி திரும்பி தரும் நம்மளுடைய தகுதி எது இல்லைன்னு நாம முடிவு பண்ணக்கூடாது முடிவு பண்றது இறைவன் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் எதுக்கு இருக்கிறது நாம கொடுக்கிறதுக்கு தான் இருக்கு அந்த தாராளமாக தட்டி பறித்து கொள்ளலாம் ஆனா எவ்வளவுதான் கேட்டும் கூட சில பேருக்கு அது கிடைக்க மாட்டேங்குதே சார் கண்டிப்பா வந்து கிடைக்காதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க மேடம் மனதுல வந்து ஒரு தைரியம் இருக்கணும் இந்த உலகத்திலே இருந்து அதாவது போராடி வாழ்வதற்கு தானே மனித பிறப்பு யாரு மேடம் போராடமா நாலு செவத்துக்குள்ளே இருந்து எல்லாம் பண்றா யாருக்குமே கிடைக்காது இல்லையா இந்த நம்பிக்கை வேண்டும் காட்டிலும் இறைவன் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தின் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும் இது இருந்தாலே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதற்கு பின்பாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா விலைக்கேற்றி வைத்த பின்பு பின் கதவு பின் கதவு திறந்து வச்சிருவாங்க ஒரு சிலர் வீட்டுல அந்த பின் கதவை கண்டிப்பாக மூடிவிட வேண்டும் மாலை நேரமாக இருக்க காலையில யாரும் வீடு க்ளீன் பண்ண முடியாது மாலை நேரத்துல ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பின் கதவை அடைத்துவிட்டு தீபம் ஏற்றி வைத்து வீட்டுல லைட் எல்லாம் போடணும் ஒரு சிலர் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சுட்டு உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு வெள்ளம் வந்துருவாங்க இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் இல்லாது இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக நிரந்தரமாக தேவி வாசம் செய்வாள் என்பது நியதி சார் என்னதான் நம்ம வந்து அழுது புரண்டு வழிபாடு செய்தாலும் உருண்டு உருண்டு அங்க செய்தாலும் கூட நம்ம கேட்கறது கிடைக்க மாட்டேங்குதே சார் ஏன் சார் அப்படி பொதுவா மேடம் நான் அடிக்கடி சொல்லி இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு இறைவன் இந்த ஐம்பூதங்கள் தான் இறைவனாக பாவிக்கப்படுகிறது மனித உடலிலும் ஐம்பூதங்கள் இருக்கிறது இறைவனாக உருப்பெறக்கூடிய அந்த கருங்களிலும் ஐம்பூதங்கள் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு மனிதன் உயிர் கொடுக்கிறானோ அதே உயிரை தான் அந்த மனிதன் அந்த கருங்கலுக்கும் கொடுத்து இறைவன் அதில் நீரோட்டமாக ஆகச் செய்து ஒரு நிலையை பெறுகிறான் அதனால தான் இன்னைக்கு இறைவன் வந்து அதில் உயிர் பெற்று நாம் கேட்கக்கூடிய விஷயத்துக்கும் அந்த கால முன்னோர்களுக்கு காட்சி கொடுத்த அரிய செயல்கள் எல்லாம் நடந்ததற்கான காரணம் அதுதான் இந்த காலத்தில் ஏன் சார் அது நடக்க மாட்டேங்குது இந்த காலத்தில் நம்ம அதுக்கு தகுந்த பிரபஞ்ச சக்தியை கிரியேட் பண்ணலை நல்லா அதை புரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் தீப ஜோதியை தவிர நாம் இறைவனை வேறு எதன் மூலமாகவும் தரிசிக்க முடியாது இன்னைக்கு எத்தனை ஆலயத்தில் தீப ஜோதி மட்டும் எரிஞ்சிகிட்டு இருக்கு இன்றைக்கி சொல்லுங்கள் எல்லா ஆலயத்துலையுமே லைட்டிங்

தெரியாது இல்லையா ஒரு லைட்டிங் நம்ம நம்மளுடைய விஷயத்தை வந்து ஒரு லைட்டிங் அப்சர்வ் பண்ணுமா பண்ணாது இல்லையா ஒரு அக்னி தான் அதை வந்து பஸ்மமாக்குது அப்போ அந்த அக்னினுடைய தத்துவம் தான் ஒரு இறைவன்கிட்ட இருக்கணும் நம்ம இறைவன்கிட்ட எதுக்கு போகிறோம் நம்மளுடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாகணும் நம்மளுடைய விஷயம் அழிக்கப்படணும்ன்றதுக்காக தான் அப்ப அந்த அழிக்கக்கூடிய தன்மை இந்த பிரபஞ்சத்தில் எதற்கு உண்டு அக்னிக்கு தான் உண்டு ஆக ஒரு ஆலயத்தில் அக்னி தத்துவம் மட்டும் தான் அதிகமாக்கப்படுகிறது இன்னைக்கு ஒரு ஒரு பிரச்சனை தீர்னா உடனே ஒரு யாகத்தை பண்ணணும்னு சொல்றேன் ஏன் பண்றோம் அந்த அக்னிக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய கர்மத்தை அழிக்கும் தன்மை இருக்கிறதுனால தான் பண்ண இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய தீபாராதனை காமிக்கிறாங்க ஏன் தீபாரதனை காரிக்கிறாங்க அதை ஏன் மனிதனை பார்க்க சொல்றாங்கன்னா அந்த மனிதன் தன்னுடைய பார்வையினால் அந்த இறைவன் தீபாராதனை நடக்கும் பொழுது அந்த பார்வை அனைத்தும் அந்த தீபாராதனையில் ஈர்க்கப்படுகிறது அந்த கிரகத்தில் அதாவது அந்த தெய்வத்தில் உள்ள சக்தி அந்த தீபத்தில் ஈர்க்கப்படுகிறது நம்மளுடைய சக்தியை மீர்க்கப்படுகிறது அந்த தெய்வ சக்தி இங்கு வருகிற பொழுது அதை தொட்டு நம் முகத்தில் வைத்து வணங்குகின்ற பொழுது அந்த தெய்வ சக்தி நம் உடலில் இயங்குகிறது அப்ப இருக்குறப்போ நம்மளுடைய கர்மங்கள் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மிகு பஸ்பமாக்கப்படுகிறது சரி இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் எப்படி செய்தால் என்னுடைய எண்ணம் நிறைவேறும் எப்படி செய்தால் என்னுடைய பிரார்த்தனை பழிக்கும் அதற்கான வழிமுறை என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தவறு இது இன்னைக்கு வந்து ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது கட்டமைப்புகள் மிக முக்கியமானவை இறைவன் வாசம் செய்வது நல்ல மலர்களில் யாருடைய பூஜை பூஜை அறைகளில் நல்ல மனம் கொண்ட மலர்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறதோ அங்கு இறைவன் வாசம் செய்கிறான் முதல் விஷயம் இது காற்றினுடைய தத்துவம் காற்றினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா உணர்தல் அதாவது நுகர்தல் பொருள் அப்படின்னு அப்போ முக்கியமா முக்கியமாக பஞ்சபூத தத்துவத்தை நாம ஒன்றாக திரட்டி அமைத்து நம்மளுடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும் பஞ்சபூத தத்துவத்தை என்ன உணர் திரட்டுறது அப்படின்னா இப்ப சாம்பிராணி புகை அப்படின்றது நல்ல மனமுள்ள சாம்பிராணி புகை போடுவது காற்றினுடைய தத்துவம் காற்று வந்து விளக்கு என்ன அப்படின்னா அக்னியினுடைய தத்துவம் நிச்சயமா விளக்கு ஏற்றி வைப்போம் ஐந்து பதினொன்று எவ்வளவு விளக்கேற்றி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சுப பலன்கள் அடுத்து நீரினுடைய தத்துவம் பஞ்ச பாத்திரத்தில் எப்பொழுதுமே நீர் கண்டிப்பாக வைத்திருப்போம் அதே போல ஆகாய தத்துவம் என்ன அப்படின்னா மணி அடித்தல் நல்லா புரிஞ்சுக்கணும் மணி அடித்தல் அப்படின்றது ஆகாயத்தினுடைய தத்துவம் பூமி தத்துவம் நில தத்துவத்தை என்ன குறிக்கிறதுன்னா நாம் அமர்ந்திருக்கக்கூடிய பலகை நிலத்தத்துவத்தை குறிக்கும் இன்னைக்கு ஒரு புரோஹிதர் வந்தால் மட்டும் பலகை எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் விளக்கு நல்லா எறியணும் அலங்காரம் பண்ணி வைக்கணும்னு செய்யக்கூடிய மக்கள் தான் பூஜை செய்யும் பொழுதும் அதுதான் முறை என்பதை மட்டும் ஏன்

நிகழ்வுகள் இது ஒரு முக்கியமான சுற்றமம் என்னன்னா எனக்கு தெரிந்து ஒரு மனிதன் தன் பெயரில் ஒரு ஆலயத்தில் அர்ச்சனை செய்வதை காட்டிலும் இறைவனுடைய பெயருக்கே அர்ச்சனையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாக்கியம் இறைவனுக்கும் சேர்கிறது தன்னிடத்தில் உள்ள கர்மமும் அகற்றப்படுகிறது நல்ல பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தானே சார் இறைவனுக்கு கிடையாது அப்ப நம்ம பேர்ல தானே பண்ணணும் கிட்டத்தட்ட மேடம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மம் ஏதாவது ஒரு வரையில விலகணும் யார் நம்மளுடைய கர்மத்தை தரது நவக்கிரகங்கள் இப்போ நம்ம ஒரு ஒரு சில இதிகாசங்கள்லாம் பார்த்திருப்போம் இறைவனுக்கு நெருங்கியவர்களை நவகிரகங்கள் பிடிப்பதற்கு சற்று தாமதப்பட்டாங்க நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு இறைவனை வழிபட்டால் நவகிரகங்கள் அண்டாது அண்டாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம பரிகாரம் பரிகாரம்னு போயிட்டு இருக்கோம் அப்போது இறைவனுக்கு தொடர்புடையவர்கள் தான் இப்போ நமக்கு தொடர்புடையவர்களுக்கு நாம் அர்ச்சனை பண்ணுறோம் அப்போ இறைவனுக்கு தொடர்புடையவர்கள் யார் இந்த உலகத்தில் இறைவனுக்கு உரிமையானவர்கள் யார் இறைவனை நமக்கு உரிமையாக்கிக்கணும் இறைவனை நம்மளுடைய உடன் பிறப்பாக்கிக்கணும் இறைவனை நம்மளுடைய தாய் தந்தையராக பாவிக்கணும் அப்ப இறைவனுக்கு போற்றி பாமாலைகளை பாடுங்கள் அவருக்கே இதை செய்யுங்கள் அப்படின்ற பொழுது நாம் இறைவனுக்கு உரியவராக ஆகிறோம் இதுதான் இறைவனுக்கு அர்ச்சனை வாழ்க்கையில நல்ல ஆன்மீகத்தால் உயர்ந்தவர்கள் வாழ்க்கையில செல்வந்தராக இருக்கவர்கள் எல்லாமே கையாளக்கூடிய விதி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இறைவனுக்கே அர்ச்சனையை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய தருவாயில் நாம் இறைவனுக்கு ஒப்படைக்கும் பொழுது அந்த இறைவன் நம்ம செஞ்சதுக்கான கடமையை நமக்கு கொடுத்தாகணும் அப்ப இறைவனுக்கு நாம் குறித்தாக இருக்கும் பொழுது இந்த நவகிரகங்கள் நம்ம என்னை செய்யும் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்போ நாமல பிடிக்கணும் அப்படின்னா அங்க இறைவன் கிட்ட பதில் கேட்கணும் அப்ப அந்த இறைவனுடைய பதில் எப்படி இருக்கும்னா அவர் என்னுடைய உரிமை அதனால வந்து அவர் எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதனால மன்னித்து விடப்பா அப்படின்னு கண்டிப்பா இறைவன் நவகிரகங்களிடம் பணிவார்கள் இதுதான் உண்மை அப்போ அந்த நவக்கிரக தாக்கம் இறைவனுக்கு நாம் சேவைகள் செய்வதனால் இயல்பாகவே தகர்த்தப்படுகிறது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ உங்க ஒரு பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா நான் அதாவது ஒரு பிரார்த்தனை நம்ம வைக்க போறோம் அப்படின்னு கூடிய தருவாயில் தீபம் தூபம் அமர்ந்த கூடிய பலகை வாசனை மலர்கள் மணி அடித்தபடி மணி அடித்தபடி பூஜைகள் செய்து முடித்துவிட்டு நல்ல மன அமைதியோடு தியானம் செய்து நம்மளுடைய பிரார்த்தனையை இந்த அட்மாஸ்பியர் செய்யறப்போ கண்டிப்பாக நிச்சயமாக நாம் வேண்டக்கூடிய பிரார்த்தனை பலிக்கும் இது அதிகமாக இருப்பதனால தான் சித்தர்களும் யோகிகளும் மலை ஆறு ஓடை இந்த போல பிரபஞ்ச ரகசியங்கள் அதிகமாக உள்ள இடத்துக்கு சென்று இறைவனை தரிசித்த காரணமும் அதை நம்ம வீட்டில் அப்படியே கொண்டு வந்து நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்மளுடைய பிரார்த்தனை நிச்சயமாக இறைவனுடைய காதுக்கு சென்று நம்மளுடைய பிரார்த்தனை பலிக்கும் சார் குழந்தைகளை பெற்று பெறக்கூடிய அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒவ்வொன்றும் பார்த்து 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 பண்றாங்க சார் வளர்ந்த பின்பு அதற்கு உற்ற துணியை தேடி கொடுப்பதும் வந்து அந்த பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமா கவனமாக தானே செய்வாங்க சார் ஆனால் அவங்களுடைய மனம் வாடும் வகையில இந்த குழந்தைகள் வந்து காதல் திருமணம் செய்றாங்க காதல் திருமணம் தவறுன்னு நான் சொல்லல அதுல சக்சஸ் ஆயிட்டா பிரச்சனையே இல்லை சார் ஆனால் அதுல தோல்வியில போய் நிற்கிற குழந்தைகள் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையே முடித்து கொள்ளக்கூடிய நிலையில வந்து நிறைய குழந்தைகள் இருக்கிறது தான் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா இந்த திருமண ரீதியான பிரச்சனைகள் தரக்கூடிய வீட்டில வாஸ்து ரீதியாக எது அதை எப்படி நாங்க சரி பண்ணலாம் அதற்கும் விளக்கம் கொடுங்க பொதுவா இன்னைக்கு ஜாதகத்துல நம்ம பலதரப்பட்ட தோஷங்களை பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து தன்னுடைய சிந்தை தடுமாறி காதல் வலை விழுகிறது அது சரியா தவறா அந்த கற்பு நெறியை அவர் கரெக்டா பயன்படுத்துறாளா அப்படின்ற எல்லா விஷய சூட்சமத்தையும் தருவது யாருன்னா அந்த ராகுதா ஒரு மனிதனுடைய கெட்ட தாக்கத்தை அடிக்கடி உருவாக்கி கொண்டிருப்பவன் ஒரு போதையை உருவாக்குபவன் இந்த ராகுதா அப்படி இந்த ராகு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம் என்னன்னா தென்மேற்கு இந்த தென்மேற்கு திசைதான் நீங்க சொல்லக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் தரக்கூடிய ஒரு நிலையில் உருவாக்குது ஜாதக நிலை எப்படி இருந்தாலும் தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக குழந்தைகள் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு படிப்புல அடிக்கடி கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இயல்பாகவே வயது முதிர்ந்த குழந்தைகளை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவுதான் திருமண நிலைகளை முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா பாதிப்பு அடையும் முக்கியமா பெண்களுக்கு உரித்தான பகுதி இந்த தென்மேற்கு ஒரு பெண் அவ இழி சொல்லை எடுக்கிறாள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு பிரிகிறது வாழ்க்கை முழுவதுமே கணவனால் நன்மை இல்லை மனைவியால் நன்மை இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருடைய வீட்டிலும் இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் தென்மேற்குல என்னென்னலாம் இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல தென்மேற்கில் பள்ளம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கீழ்நிலை தொட்டியும் septic tank டாய்லெட் அதே போல தென்மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா வீதி தாக்கம் வரக்கூடிய அமைப்புகள் தென்மேற்கு அதிகமாக நீண்டிருத்தல் அதாவது தென்மேற்கில் அதிகமாக காலியிடம் கிடக்கிறது தெற்கு மேற்கில் நிறைய காலியிடம் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் முக்கியமாக போர்வெல் தென்மேற்கில் வந்து போர்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்குழாய்க்கினர் இருக்கிறது அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் தென்மேற்கு என்பது மேடாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே போல திருமண வயதில் உள்ள இளம் குழந்தைகளை தென்மேற்கு பகுதியில் என்றைக்கும் படுக்க வைக்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் திருமணமாக வேண்டிய குழந்தைகள் படிக்க வேண்டிய குழந்தைகளை வடகிழக்கிலும் திருமண வயதில் உள்ள குழந்தைகளை வட மேற்கிலும் படுக்க வைக்கணும் எந்த பக்கம் தலை வச்சுக்கணும் சார் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வடக்கை தவிர எந்த திசை வேணாலும் தலை வச்சுக்கலாம் மேடம் மரக்கு திசை மட்டும் தான் தலை வைத்து படுக்கக்கூடாது இந்த தென்மேற்கு திசையில நம்ம வயது வந்த பெண்களை படுக்க வைக்கக்கூடிய தருவாயில் இந்த ராகு என்ன பண்ணுவான்னா இந்த காதல் களியாட்டம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மறைமுக எண்ணங்களை வைத்து ஒரு சிலர் வீட்டில் என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தானே எனக்கு தெரியல திடீர்னு திடீர்னு போயிட்டான்னு சொல்லி புலம்புற பெற்றோர்களை நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய அனைவருடைய வீட்டிலுமே இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் தென்மேற்கு செல்வத்தை திரட்டி தரக்கூடிய மூளை என்று அடிக்கடி சொல்றாலும் இந்த இடத்துல இவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை எல்லாரும் உணர்ந்துக்கணும் முக்கியமாக இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டை மாற்றி விடுறது ரொம்ப நல்லது அதாவது மேடாக்கிக்கணும் எந்த விதத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது அந்த குடும்பத்திற்கும் அந்த வீட்டிற்கும் நல்ல யோக கொடுக்கும் முக்கியமா தென்மேற்குல டாய்லெட் பாத்ரூம் செப்பிக்டர் இருக்கவே கூடாது ஓகே சார் இப்போ அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க மாற்றவே முடியாதுன்னா அதற்கு ஒரு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் நிச்சயமாக மேடம் அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து வீடுன்றத ஒன்று நம்ம நல்லாக்கிட்டால் தான் மேடம் நம்ம விதியை மாற்றிக்க முடியும் இன்றைக்கி வந்து விதி சரியில்லை என்றால் மதியை பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மதி என்றால் ஜாதக மதியல்ல இந்த மதியால் இந்த பிரபஞ்சத்திட்டேருந்து நம்ம என்ன விஷயங்களை எடுத்துக்க கூடியும் அதை நம்ம உருவாக்கிக்கணும் அப்போ விதியை மாற்றுறதுக்கு என்ன இருக்குன்னா வாஸ்துவை தவிர எதுவுமே இல்லை மேடம் அங்கே விதியும் சரியில்லை மதியும் நம்ம அமைச்சிக்கலைன்னா என்ன பண்ணணும் கதியை தான் பார்க்கணும் கதினா என்னென்னா கொடுக்கறதை தான் வாங்கிக்கணும் அப்போ நிச்சயமா வாஸ்துப்படி அமைத்தால் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழ முடியும் அதற்கு எந்த விதத்திலும் பரிகாரம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு செகண்ட் ஒன் இன்னைக்கு வந்து ஒரு பாடலே இருக்கிறது பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பட அரபு சனி செவ்வாய் வெய்யோன் எழில் வாரப்பா வந்ததொரு தாரம் எல்லாம் வரிசையாக மாண்டிடுவார் வையகத்தில் ஆரப்பா அட்டமத்தில் இவர்கள் இருக்க அப்பென்னும் அப்பெண்ணும் முந்தி சாவான் சீரப்பா போகருடை கடாட்சத்தாலே சிறப்பாக புலிப்பாணி பாண்டிடேனே இது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில்

நவகிரக பிடியிலிருந்து நிச்சயமாக அதை நீக்கி செல்ல செழிப்பை உருவாக்கி தடையில்லாத வாழ்வை அணுகி நிச்சயமாக இந்த மாதிரியான கிரகப்பிடைகளிலிருந்து அனைத்தையும் தீர்க்கக்கூடிய பகுதி இந்த வடமேற்கு ஆக திருமண ரீதியாக ஒருவர் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவங்க செய்ய வேண்டிய பகுதி வடமேற்குல அவங்கள உறங்க வைக்கணும் வடமேற்குல அவங்கள படுக்க வைக்கணும் இதுதான் உண்மை நிச்சயமா சார் வாஸ்துவை மட்டும் நம்பு வஸ்துவை நம்பாதேன்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் சிறப்பான வாழ்க்கையை நாங்க எல்லாரும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி மேடம் நேர்களே ஜோதிடம் ஜீவனாடி வாஸ்து மூலமாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் அடியன் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணா நகர் எஃப் பிளாக் எய்த்து ஸ்ட்ரீட்ல இருக்கிறது அதே போல கோவை காந்திபுரம் சித்தாபுதிரிலும் வியாழன் புதன் வியாழன் என்ற இரண்டு நாளும் வருகை தருகிறேன் இறைவன் உங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா குறைகளும் தீர்த்து நலமுடனும் வளமுடனும் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று கூறி இறைவன் உங்களுக்கு எல்லா நலங்களையும் நிச்சயம் அருள்வார் நம்பிக்கையோடு இருங்கள் வரும் வாரம் வெள்ளிக்கிழமையில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்